விவசாயிகளுக்கு சம்பா பருவ பயிர்களுக்கான இழப்பீட்டு தொகையாக 1597 கோடி ரூபாய் தொகையை வழங்கும் பணியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். இதன் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 10 விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகைக்கான சான்றிதழை அவர் வழங்கினார். இந்த இழப்பீட்டுத் தொகை மூலம் 600,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பதிவு செய்து தங்கள் பயிர்களை காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் அரசு தலைமைச் செயலாளர் வே இறையன்பு, விவசாயிகள் நலத்துறை செயலாளர் சமயமூர்த்தி, வேளாண்மைத்துறை இயக்குநர் அண்ணாதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து 19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நாட்டுக்கோழி இனப்பெருக்க வளாகம், மீன் வளர்ப்பு தொழில்நுட்ப தொழிற்சார் கல்வி நிலைய கட்டிடம், வளம்குன்றா நீருயிரி வளர்ப்பு மைய கட்டிடம் ஆகியவற்றை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழகத்தின் 2020-21 ஆண்டுக்கான இடைக்கால பங்கு ஈவு தொகையாக 1 கோடி ரூபாய்க்கான காசோலை முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியிலிருந்து தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு செலுத்த வேண்டிய தொகையான 23,40,000 ரூபாய்க்கான காசோலையும் முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தலைமைச் செயலர் வே இறையன்பு உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கால்நடை பண்ணையில் 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்டிற்கு 10,00,000 நாட்டுக்கோழி குஞ்சுகள் உற்பத்தி செய்யும் நிலையத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் இன்று திறந்து வைத்தார். கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலும் புரதச்சத்துக்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையிலும் இந்த திட்டம் மிகுந்த பயன் தரும் என்று மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி கூறினார். இதனிடையே மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் தருண் கபூர் இன்று சென்னை அரசு தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார். இந்திய தொழில் கூட்டமைப்பின் தென்மண்டல தலைவர் சி கே ரங்கநாதன், தமிழ்நாடு மாநில இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் எஸ் சந்திரகுமார், துணைத் தலைவர் சத்யகாம் ஆர்யா, இதன் முன்னாள் தலைவர் எம் பொன்னுசாமி உள்ளிட்டோர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று சந்தித்தனா்.